மத்திய பிரதேசத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அதில் பங்கேற்க வருமாறு தமிழக முதலீட்டாளர்களுக்கு மத்திய பிரதேச முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். அந்த காட்சிகளை காணலாம். சயோக் கி திருஷ்டி சபி சர்க்கார் கே பீச் தமிழ்நாடு ஒரு மத்திய பிரதேச கே பீச் ஒரு சேது கி தர காம் கரேங்கே ஏக் தூஸ்ரே கே பீச் மே மீடியேட்டர் கி தர காம் கரேங்கே மேரி அப்னி ஓர் சே இஸ் பூரே ஆயோஜன் மே ஜோ ஆல்ரெடி ஜின்னே நிவேஷ் கியா ஹுவா ஹை ஜேசே பெஸ்ட் என்டர்பிரைசஸ் या शंकरा हॉस्पिटल वाले डॉक्टर जिनने 5 साल पहले इंदौर में हॉस्पिटल खोला, ऐसे कई लोग मिले हैं और मध्य प्रदेश के भी कई लोग हैं जो यहाँ ऑलरेडी काम कर रहे हैं. हम सब ये बहुत सारी संभावनाओं पे काम कर रहे हैं. उम्मीद कर रहा हूँ कि ये जैसा हमारा निवेशकों का सम्मेलन हुआ है बाद के इन्वेस्टर समिट में वो सभी लोग आएंगे और अपने अपने व्यापार व्यवसाय को बढ़ाने का काम करेंगे. முதலமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மற்றும் கொங்கு ஏரியா வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு பெயர் போனது. இந்த ஊருக்கு நாங்கள் சுற்றுப்பயணம் வந்ததில் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி கொடுக்கிறது. இதை இந்த கோயம்புத்தூர் எந்த அளவுக்கு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மூலம் டெவலப் ஆச்சோ, கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்றியதோ அதே போல் மத்திய பிரதேசத்தையும் முன்னேற்ற வேண்டும். முன்னேற்ற முனைப்பு நாங்கள் காட்டுகிறோம். இங்கிருந்து நாங்கள் முதலீட்டாளர் எடுக்க வரவில்லை, ஆனால் அவர்கள் நாங்கள் எங்கள் ஊரில் வர்றதுக்கு வரவேற்கிறோம். இது இந்த தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேச மாநில இரு மாநிலங்களின் ஒத்துழைப்புக்கு உதாரணமாக நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் சென்டர் மத்திய பிரதேசத்தில் ஓபன் செய்ய போகிறோம். மத்திய பிரதேச அரசின் சார்பாக இந்த சென்டர் இங்கிருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றபடி அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கும். அதற்கான அதிகாரிகளையும் நாங்கள் இங்கே போஸ்ட் செய்ய இருக்கிறோம். மேலும் இன்று வந்த அனைவரையும் நாங்கள் எங்களுடைய உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பிப்ரவரி மாதம் நடக்கும்போது அடுத்த வருஷம் அதிலையும் வருமாறு மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். இந்த இன்சென்டிவ்ஸ் பத்தி இப்ப துறை செயலாளர்கள் வந்து இப்ப மீட்டிங்ல வந்து பிரசன்டேஷன் பிபிடி ஃபார்மேட்ல எல்லாமே சொன்னாங்க. அந்த ஃபார்மேட் காப்பி வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்கறோம், நீங்க படிச்சுக்கலாம். அதுல எல்லாமே கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க சார். ரெஸ்பான்ஸ் கே பாரே மே பூச் ரஹே ஹேன் சார். ஆப் ரெஸ்பான்ஸ் பஹுத் அச்சா ரஹா ஹை, மேரா அனுபவ் பி பஹுத் அச்சா ரஹா ஹை. யஹாம் கே லோக் பி பஹுத் அச்சே ஹேன், அப்னே அப்னே வியாபார் வியவசாய கோ பஹுத் அச்சே சே சலா பி ரஹே ஹேன். और उसी को बढ़ाने के लिए, फैलाने के लिए मध्य प्रदेश सरकार के साथ तमिलनाडु सरकार भी इनको प्रमोट करे, मैं अपेक्षा कर रहा हूँ. कई सारी इंडस्ट्री ऐसी है जैसे टेक्समो है, सीमा जो अपनी मशीनरी पार्ट्स का यहाँ बड़े पैमाने पे प्रोडक्शन करते हैं, और ऐसे में उनको ट्रांसपोर्टेशन का और कई जगह दिक्कत आती है. तो सबकी मदद की दृष्टि से एक यूनिट वहाँ भी सहयोग के रूप में खोले और अपने व्यापार व्यवसाय को बढ़ाए, जिसमें तमिलनाडु का व्यापार व्यवसाय भी बढ़ेगा और मध्य प्रदेश में भी बढ़ेगा. தமிழ்நாடு இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்த கூட்டத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதே போல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு உதவிகரமாக முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருந்தார்களோ அதே போல் மத்திய பிரதேச முன்னேற்றத்துக்கும் உதவிகரமாக இருப்பார்கள் என்று நான் உளமாக நம்புகிறேன். என்ன கோரிக்கை जैसे वो इन्वेस्टमेंट सेंटर को मैंने पूछा, हमने कल ये क्वेश्चन कर दिया सर, अभी ये पूछ रहे हैं सर. प्रेम भाव बना रहे दोनों राज्यों का और क्या है, ये व्यापार व्यवसाय बढ़ाते रहे अपना अपना பிசினஸ் பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம இரண்டு மாநிலங்களுக்கு இடையான உறவு வந்து பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன் மெயின் கிரீவன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஹியர் இஸ் தட் பிகாஸ் ஸ்டேட்ஸ் லைக் மத்திய பிரதேஷ் அண்ட் சம் ஆஃப் தி அதர் ஸ்டேட்ஸ் ஆர் ஆஃபரிங் டூ மெனி இன்சென்டிவ்ஸ், வி ஆர் லூசிங் அவர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அண்ட் தட் ஹஸ் அஃபெக்டட் அ லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஹியர். தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் கிரீவன்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் இன் அவர் ரீஜன். हमारे यहाँ तो और भीड़ भाड़ है, ऐसा तो कुछ है नहीं. इसका क्या उत्तर देंगे? ये ऐसा परस्पर आपस में काम बढ़ाने के लिए हमारे लिए कहीं एक दूसरे के राज्य के सहयोगी बने, मैन पावर यहाँ भी आए, यहाँ की इंडस्ट्रियाँ ग्रो करे, ऐसे कई काम है जिसके कारण से हमारा आपस का व्यापार व्यवसाय का संबंध और बढ़ा.
இரண்டு எந்த மாநிலத்திலிருந்தும் வியாபாரத்தை எடுத்து கொண்டு போவோம் எங்க மாநிலத்துக்கு அப்படின்னு எங்களோட நோக்கமே கிடையாது. மேலும் நீங்கள் சொல்ற மாதிரி எதுவும் எங்களோட நோக்கமும் கிடையாது. மற்றபடி பாத்தீங்கன்னாலுமே எங்க ஊர்ல இருந்து தான் இங்க வந்து தொழிலாளர்கள் வேலை அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மாண்பு முதலமைச்சரோட.